श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यत्यवाग्रतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्ध विज्ञान घनस्वरूपम् विज्ञान विश्राणन बद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये இன்றைய தினம் அடியனுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைத்திருக்கு. ஞானவிருத்தராகவும் வயோவிருத்தராகவும் தபோவிருத்தராகவும் துரியாசிரமத்தில் எழுந்தருளி இருந்து கொண்டு பரமசாத்விகா கிரேசராக எப்பவும் லக்ஷ்மிஹயவர்களுக்கும் சுவாமி தேசிகனுக்கும் கைங்கரியம் பண்றதே புருஷார்த்தமாக அந்த கைங்கரியங்களை அனைவரதும் பண்ணிக்கொண்டு ஹைக்ரீவ பக்திக்கும் சுவாமி ஆச்சாரிய பக்திக்கும் உதாரணமாக திகழ்கின்ற அபினோ வாங்கீச பிரம்மதந்திர பரகால சுவாமியினுடைய திருநட்சத்திர மகோத்சவ அங்கமாக உங்களுடன் இந்த உபன்யாசத்தை செய்வதில் அடியனுக்கு பெரும் பேரு என்று கருதுகிறேன். இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைச்சவருக்கு முதலிலே இப்பொழுது பிரகிருதம் எழுந்திரம் இருக்கிற சுவாமியினுடைய திருவடிகளிலே அடியனுடைய பிரணாமங்களை சமர்ப்பித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை ஆரம்பிக்கிறேன். எம்பெருமான் பரம காரணிக்கராக எழுந்திரம் இருந்திருக்க அசிதல கரணேஸ்மின் அஷ்டத சாகவிருத்தோ அபதி கமனயோக்கியே வாசம் ஆசாதையேயும் விஷகிரி கடகேஷு வெந்தயத்து பிரதீதைஹி மது மதனதையே துவாம் வாரிதாரா விசேஷைஹி என்பதாக சுவாமி தேசிகன் பெருமானுடைய கட்டாட்சத்தை சீனிவாசனுடைய கருணைய ஒரு பெரிய அருவி மாதிரி சொல்றார். அப்படியே குற்றதா அப்பேற்பட்ட ஒரு கிருப்பையோடு எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் நமக்காக நம்ம எல்லாரையும் ஒரு பொருளாக்கி இப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரிய சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்க இது விசேஷம். ஆச்சாரியாலும் பெருமாளுக்காட்டிலும் பன்மடங்கு கிருப்பை உள்ளவர்கள் நம்மளிடத்துல. நாம எவ்வளவு நீச்சமா இருந்தாலும் நம்மையும் சங்கிரகிச்சுண்டு நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவே அவ ஒவ்வொரு ஊர்லயும் வந்து நாம இருக்கிற இடத்துலயே வந்து அனுகிரகம் பண்றான். இப்படி எல்லாம் ஒரு ஆச்சாரியால் இருந்தல் இருக்காங்க அவளுடைய கிருப்பையை நாம என்னென்ன சொல்லி சொல்றது. இப்படிப்பட்ட ஆச்சாரிய கட்டாட்சம் யாருக்கு இருக்கோ அவளுக்கு தான் பகவத் பக்தி ஏற்படும், அவளுக்கு தான் பகவதாளுடைய பக்தி ஏற்படும். இப்படி ஆச்சாரிய கட்டாட்சத்தினால பகவத் பக்தி ஏற்பட்டதுன்னாக்க அந்த எம்பெருமான அனுபவிக்கிறதுக்கும் ஒரு சக்தி வரும், ஒரு சாமர்த்தியம் வரும். நாம எல்லாரும் கோவிலுக்கு போறோம், கோவிலுக்கு போனா பெருமாளை சேவிக்கிறோம். இங்க திருநாராயணபுரத்துல போய் எந்திரமான சேவிக்கிறோம், ஆச்சரியமான சேவை. சில பேர் சமுதாயமா நேரம் போய் சேவிச்சு வரா, பெருமாள் செல்ல பிள்ளை எப்படி எழுந்திருக்கேன்னு கேட்டிருக்கா, இல்ல மொத்தமா நல்லா எழுந்திருக்கேன் அப்படின்னு பொதுவா சொல்லுவா. இன்னும் கொஞ்சம் நோக்கோட கூட சேவிக்கிறவளா இருந்தாக்கா அங்க பெருமாள் எங்க தாயார் எங்க எழுந்திருந்திருக்கேன்னு திருடியில் எழுந்திருந்திருக்கேன்னு அந்த சேவிச்சு சாட்சாத்தா நுணுக்கமா சேவிச்சுவா சொல்லுவா. அங்க மாத்திரம்தான் விசேஷம், பெருமாள்களையும் எழுந்திரல் இருக்கார், திருவடியிலையும் எழுந்திரல் இருக்கார். இப்படி ஒவ்வொன்றும் நம்ம பெருமாளை அனுபவிக்கணும்னா அந்த அனுபவிக்கிறதுக்கு நம்ம சேர்ந்தவெல்லாம் சொல்லி கொடுக்கணும். இப்படி எப்படிப்பட்ட குணங்கள், இன்னைக்கு என்ன பெருமாள் என்ன திருவாபரணங்களை சாத்திருக்க, இன்னைக்கு எப்படி எழுந்திருந்தார், இன்னைக்கு என்ன சேவா காலம் நடந்தது, அதில் அனுபவித்த முறை என்ன, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பகவத் அனுபவம் ஏற்படணும்னாக்க அதுக்கு நமக்கு ஆச்சரிய அனுகிரகம் வேணும், பகவத் அனுகிரகம் வேணும். இப்படி எந்திரமான அனுபவிக்கிறதுக்கு எத்தனையோ ஆச்சாரியர்களுடைய சீர்த்திகள்லாம் இருக்கு.
அந்த ஆச்சாரியருடைய சீசுக்திகள் எல்லாம் நமக்கிண்டு நாம் அப்படியே பெருமாளை அனுபவிக்கலாம், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஒவ்வொன்றும் வேதத்திலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொன்றுமே எந்திரமான அனுபவிப்பதற்காகவே ஏற்பட்டது. ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாம் அவைகளெல்லாம் அனுபவிக்கிறதுல காட்டிலும் வேதம் மூலமா அனுபவிக்கிறது, இத்திஹாச புராணங்கள் மூலமாக பகவத் அனுபவம் ஏற்படுறதுன்றதெல்லாம் காட்டிலும் மிகச்சிறந்த அனுபவமாக இருக்கக்கூடியது எதுன்னாக்க ஆயுர்வேத திவ்ய பிரபந்தங்களை கொண்டு பெருமாள் அனுபவிக்கிறது தான். இந்த தத்துவஹித புருஷார்த்தங்கள் என்று சொல்லக்கூடிய தத்துவத்ரயத்தையும் நமக்கு ஆழ்வார்கள் நமக்கு உபதீயமாக நம்மளாலே அறியக்கூடியதான ஒரு பாஷையில கொடுத்திருக்கார். சுவாமி தேசிகன் பாதிக்கிட்டு தெளியாத மரநிலங்கள் தெளிகின்றோமே என்று சொல்லுகின்றார். வேதத்துல புரியாத விஷயங்கள்லாம் கூட ஆழ்வார்களுடைய சீசக்தியை நாம தெரிவித்தோம்னாக்க அதுல சூக்ஷமான அர்த்தங்கள்லாம் நமக்கு புலப்படும், நம்மளால சுலபமாக தெரிஞ்சுக்க முடியும் என்பதாக. வேதம் சமுத்திரம் மாதிரி இருந்தது, அந்த சமுத்திரத்துல எத்தனையோ துஷ்ட ஜந்துக்களும் இருக்கும், ரத்னங்களும் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா அதுல இருந்து அது உப்பு சமுத்திரமா இருக்கு வேதம், இது எல்லாத்தோட சேர்ந்து இருக்கிறதுனால அதுல இருந்து பிரிச்சு உப்பை நீக்கி வெறும் பரிசுத்தமான தீர்த்தத்தை மாத்திரம் கொடுக்கிறது ஆழ்வார்களுடைய சீசுக்தியாக இருக்கின்ற திராவிட வேதம் என்பது. இதை சுவாமி தேசிகன் பிரசித்திர விசாரத்தில் சாதிக்கும் பொழுது மேகம் சமுத்திரத்தில் இருந்த ஜலத்தை சகலோபஜீவியமாக வழங்கும்படியாக ஆழ்வார்கள் வேதத்தின் உட்பொருளை எல்லோரும் அறியும்படியான ஒரு பாஷையிலே நமக்கு அனுகிரகித்தார் என்று அருள் செய்கின்றார். இந்த தமிழ் பாஷையில இதை சொன்னது இருக்க ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியோதயத்தில் இதனுடைய ஏற்றத்தை சாதிக்கிறார். பாரஸ்பரஸ்மரணம் சகரி துணிதி காந்தி சுத்தம் தசீமா மாயா மாயாமிமேதிஹி ஸ்வகுண விததிபிஹி பந்தயந்தீம் பயந்தீம் பாரம் பாரம் பரீதோ பவஜனவிபவம் வஜ்ஜனானாம் ஜனானாம் பிரத்யக் பிரத்யக்ஷயன்மஹ பிரதிநியதரமா சந்நிதானம் நிதானம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். பாரஸ்வதானாம் சாரகா பகரிப்பு பிழைப்பிகி என்ன, நம்மாழ்வாருடைய சீசுக்தி வேதங்கள் சாரஸ்வதம் சொல்றது, வேதங்கள் எதெல்லாம் வாங்மயம் அதாவது வாக்குக்கு நிலமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த சொற்களாலே சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு பதங்களை விவகாரம் பண்ணுவானாக்கா அதனால வரக்கூடிய ஒரு பொருளை சொல்றது, சப்தத்திலேயே ஒரு ரமணீயத்தையே ஏற்படுத்துறது, அதனுடைய அர்த்தப்புட்டி சப்தப்புட்டி இப்படி பலவிதமான காம்பீரியத்தோட இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது சகரிப்பு பணிக்கு அந்த நம்மாழ்வாருடைய தீர்வுக்கு. அது சாரஸ்வதானாம் சாரஹா அப்படின்னு எல்லா வேதங்களுக்கும் அது சாரமாக இருந்திருக்கு. சாந்தி சுத்தாந்த சீமானம் சாந்தி ரசத்தை நமக்கு உண்டு பண்றது, நமக்கு மனசாந்தியை உண்டு பண்றது. ஆழ்வாருடைய சீசுக்தியை நாம சேவிக்கமானா சேவிக்க மாத்திரத்தினாலே ஒரு பரம சந்தோஷத்தை ஏற்படுறது. அந்த சாந்தி ஒரு மகாராணி மாதிரி அந்த ராணிக்கு அந்தஸ்புரமா இருந்திருக்கிறது நம்மாழ்வாருடைய சீசுக்தி. மாயா மாயா மினிபிஹி ஸ்வகுண விததிபிஹி பந்தயந்தீம் தயந்தீம். இது மாத்திரம் இல்ல, இந்த பிரகிருதி சம்பந்தம் நம்மள என்ன பண்றதுன்னாக்க மேல மேல சம்சாரத்துல மூழ்கடிக்கும்படியாக பண்றது. இப்படிப்பட்ட நிலையில இருக்கிறவாடு கூட பாரம் பாரம்பரியா பாரம்பரியா நித்தியம் நித்தியம் அதாவது ஜனனம் மரணம்னு சொல்லி இந்த மாதிரியே இதிலேயே சுழந்து ஒழுங்கு இருக்கிறவாளுக்கு வரைக்கு பவஜனமும் பவஜனம் இந்த சம்சாரமாக ஒரு சமுத்திரத்துல மூழ்கி 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 ஏந்திருக்கு. நாங்க
அப்படி இருக்கிறவாளுக்கு அப்பேற்பட்ட ஜனங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு காரியத்தை பண்றாள். நம்மளால பார்க்க முடியாத ஒரு வஸ்துவை நமக்கு பிரத்யக்ஷத்துல காண்பித்து கொடுக்கல. அதுதான் நம்மாழ்வார்கள் சீசைத்தினுடைய ஒரு விசேஷம். அந்த எந்திரமான நம்மளால பார்க்க முடியுமான்னு பார்க்க முடியாது. நம்மாட்டுக்குள்ள ஒரு பெரிய புதையல் இருக்கு. இந்த புதையல நம்ம கண்ணுக்கு தந்துடுறதான்னு எனக்கு தெரியாது. இதுக்குன்னு யாரன்னா இதுக்கு தனியா மை போட்டு பார்த்தோம்னா தான் அந்த புதையல் இருக்கிறது தெரியும். அதுக்கப்புறம் அது மேலேயே நம்ம படுத்துட்டு இருப்போம், அது மேலேயே நடந்துட்டு இருப்போம், எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். ஆனா நம்மளால அந்த புதையில கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நமக்காகவே எம்பெருமான் எழுந்தருள் இருந்துட்டு இருக்கார். ஒவ்வொரு நிலையிலையும் நமக்கு எதிரியே பெருமாள் எழுந்தருள் இருந்துட்டு இருக்கார். நாம எப்பப்பெல்லாம் பறக்கிறோமோ பறக்கச்சு எல்லாம் பெருமாளும் கூட 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 நமக்காகவே அவரும் அவதாரம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு பிரகாரமா இப்படி அவதாரம் பண்ணிட்டு இருக்கிற எம்பெருமான் அவரை நாம புரிஞ்சுக்க முடியாத நம்ம தூர தூரம் போயிட்டு இருக்கோம். அந்த எம்பெருமான நம்மாழ்வார்களுடைய சீதைகள் அப்படியே பிரத்யட்சமா நமக்கு காண்பிக்கலாம். அது நம்மாழ்வாருடைய சீசைக்கு ஒரு வியாக்கியானம் எல்லாம் ஒண்ணுமே வேண்டியதில்லை. வியாக்கியானம் சொல்றதுன்றது நம்மளுடைய சந்தோஷத்துக்காக தான். அந்த சீசைக்கியை சேவிக்குமானாலே போறோம், நம்மாழ்வாருடைய சீசைக்கியை வாசிச்சாலே போறோம், உடனே நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு போயிடுறது. அந்த நம்மாழ்வாருடைய சீசைக்கியெல்லாம் உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இந்த நம்மாழ்வார் வாசரம் பார்க்கணும். பெருமாள் மலை என்ன பெருமாள் நிறைய பூந்தான். நான் ஒண்ணுமே பண்ணல, பெருமாளும் சோலைன்னு அந்த எந்திரவான் எழுந்தருள் இருக்கிற ஒரு ஸ்தலம் அந்த திவ்விதேசத்தை சொன்னமான இது ஒண்ணே ஒரு காரணமாக கொண்டு பெருமாள் என் மனசு நிறைய புகுந்துட்டார். பெருமாள் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான். செஞ்சொற்கை நாள் உயிர் காத்தாட்சின் பெருமாளை வந்த கல்வம் மாமாயன் மாயக்கவியாய் வந்து என் நெஞ்சு நீரும் கலந்து என் அகர்வரியா வண்ணம் என் நெஞ்சு நீரும் அவையுண்டு தானேயாகி நிறைந்தானே. அந்த திருமாலிருந்தவர்கள் எழுந்திருக்கிற எந்திரமான ஒரு கல்வன் அவன் மாமாயன். அவன் விசித்திரமான சக்தியை உடையவன், ஆச்சரியமான சக்தியை உடையவன். அவன் என்ன பண்ணுவான் என்னன்னு எனக்கு ஒண்ணு தெரியாது. அவன் மகேஷ்கவியாய் வந்து என் நெஞ்சு முயிரும் உள்கலந்து நின்றாரியா வண்ணம். அவன் எங்கேயோ இருக்கான்னு நினைச்சுக்கா, என் மனசுக்குள்ள இருந்துருக்கான், என்னுடைய அந்தராத்மாவாக இருந்துருக்கான், எல்லாத்துக்குள்ளயும் இருக்கா. அப்படி இருக்கிற அந்த எம்பெருமான் ஆரறியா வண்ணம் ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ஜீவாத்மாக்குள்ளையும் அந்தராத்மாவாக பெருமாள் எழுந்திரல் இருந்துருக்க. அந்த பெருமாள் எழுந்திரல் இருக்கிறது யாருக்கான தெரியுமா அப்படின்னா ஒருத்தருக்கும் தெரியாது. ஆரறியா வண்ணம் என் நெஞ்சு உயிருமுண்டு தானே யாகி நிறைந்தானே. இப்படி எழுந்திரல் இருந்து நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவே எழுந்திரல் இருக்கார் அப்படின்னு சொல்றார். இந்த நம்மாழ்வாருடைய சீசைகள் பார்க்கணும். அவர் எந்திரவான் தான் பரபத்துவமாக இருக்கேன்னு சொல்றதுக்கு எங்கேயானா போனவன் அந்த ஆழ்வாருடைய சீசைக்கு எரும தேவிக்க போறோம். நலர்மதி கடையனும் அன்முகக் கடவுளும் பலிரலியமையவர் தலைவனும் முதலாக யாவகை உலகமும் யாவரும் முகப்படன் நிலம் நீர் தீகான் சுடரிரு விசும்பும் மலர் சுடர் பிறவும் செல்குடன் மயங்க ஒரு பொருள் புறப்பாடின்றி முழுவதும் அகப்படக் கறந்து ஓரா நிலை சேர்ந்தையும் பெருமாபாயனை அல்லது உருமா தெய்வம் மற்றுடையோமையாமே. அந்த எம்பெருமான் தவிர சாட்சாத் சீமநாராயணன் தவிர இன்னொரு தேவத்தை பரதேவத்தை கிடையாது. நமிர் நொதித்தடையனும் அன்முகக் கடைய கடவுளும். இப்படி எம்பெருமான் அவனுடைய ஜடையில சந்திரன் விளங்குகிறான். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான படைத்தது, நான்முகனை படைத்தது, பிரம்மாவை படைத்தது, இப்படி லோகத்துல இருக்கக்கூடிய பஞ்ச பூதங்கள் எல்லாவற்றையும் படைத்து எல்லாத்துக்கும் காரணபூதனாக இருந்திருக்கிறவன் அந்த சாட்சாத் எம்பெருமானாக இருந்திருக்கிற சீமன் நாராயணன். அவரை தவிர இன்னொரு பரதேவத்தை யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டார். இதுக்கு ஒரு வியாக்கியானமும் தேவையில்ல. ஆழ்வார் சீதைய செய்தாலே போருமாது. இது அப்படியே இது அப்படியே நமக்கு பிரத்யக்ஷமாக நமக்கு காண்பிக்கிறது. ஆகையால பிரதிநிய தரமா சன்னிதானம் நிதானம்
ஆழ்வார் சிகிச்சையில நம்மாழ்வாருடைய சிகிச்சையில ஒவ்வொரு சமயத்திலையும் ஒவ்வொரு இதுலையும் அந்த எம்பெருமான் எழுந்திருக்கிறத தெரியப்படுத்துறது. நம்மளால பெருமாளையை தெரிஞ்சுக்கவே முடியாது. நாஸ்திக பூஷ்டமாக இருந்திருக்கிறேன் என்பவர்கள் எப்பயுமே சரியா தெரிஞ்சுக்கலாம். இதனால அந்த நமக்கு மாத்திரமா இந்த ஜீவாத்துன்ற சப்தம் இருந்திருக்க ஜீவாத்துனாக்க பிராணதாரணத்துக்கு சேத்துவாக இருந்திருக்கிற ஒரு ஔஷதமோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கு. இந்த ஜீவாத்து நமக்கெல்லாம் ஜீவாத்துவாக இருந்திருக்கிறவர் பெருமாள் முகவன் நாமோச்சாரணம் பண்ணின்றும் ஆச்சாரியர்களுடைய சூழ்ச்சி மூலமாக எம்பெருமான் அனுபவித்துண்டு அவனிடத்துல சரணாகதி பண்ணி நாம இருக்கிற காலத்தை வரைக்கும் இப்படி பகவான் நாம உச்சாரணம் பண்ணி இருந்தோம்னா இதுதான் நமக்கு ஜீவாத்துவாக வாழ்வாதாரமாக இருக்குன்னு சொல்லி சொல்ற. இது பெருமாளுக்கே ஜீவாத்துவாக இருந்துருக்கான் இந்த பெருவாயில் நமக்கே நரகவயிறு ஜீவாகவை நரகவயிறு ஜீவாகவேன்னு சொல்லிச்சு. நரகவயிரியாக இருந்திருக்கிறவன் கண்ணன் அவனுக்கே ஜீவாத்மா இருக்குன்னு எப்படி சொல்லலாம்னா பிரயோகி ஞானினோத்தியம் அகம் சத மம பிரியா என்பதாக கண்ணபிரான் சொல்ற. எனக்கு ரொம்ப பிடிக்கும், யாரை பிடிக்கும் தெரியுமா என்ன, பிரயோகி ஞானினகா தன்னை ஆசிரியத்தவர்களிடத்துல எம்பெருமான் இடத்துல யார் யாரெல்லாம் சரணாகதி பண்ணாலும் அவன் மொத்த பேரையும் பிடிக்குமா அவருக்கு. அதோடு மாத்திரம் இல்ல அவளுக்கு எல்லாமும் பிடிக்கும், அவளுக்கு என்ன பிடிக்கும், ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் பிடிக்கிறதா இருந்திருக்கு. அவள்லாம் ஞானம் பாத்மே மட்டும் நான் வெறும் சரீரம் தான், நானு எனக்கு ஆத்மாவா அவள்லாம் இருந்திருக்கான்னு கண்ணபிரானே சொல்ற. ஆகையால அந்த கண்ணனுக்கு சொல்லச்சு கண்ணன் கண்ணல்லது இல்லையோ கண்ணன், அது நம்மாழ்வாருடைய உருவாக்கு. அந்த கண்ணன் தான் நமக்கு அடையறதுக்கு காரணமாக உபாயமாகவும் பலமாகவும் எல்லாமாகவும் கண்ணன் தான் இருக்க. அவர் தவிர வேற யாரும் நமக்கு அந்த பெருமா பரமபுருஷார்த்தத்தை அடைவதற்கு வழி இல்லை என்று சொல்லிக் கொண்ட அப்பேற்பட்ட இந்த திருவாய்மொழியில நம்மாழ்வார் பாசுரங்கள் அந்த நம்மாழ்வார் பாசுரங்களுக்கெல்லாம் நாம சேவிக்கணும். இதை சேவிக்கிறதுனாக்க ரொம்ப அத்தியாசம், அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சு சேவிச்சோம்னாக்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதுலயும் சில சமயங்கள்ல உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். யாரா ஒரு ரெண்டு கிட்டானா ஒரு மேலே இந்த வாரியான அர்த்தத்தை சொல்றதோ விபரீத அர்த்தத்தை சொன்னமானோ இப்படி அந்த அதை கேட்டு நாம மோகிச்சு போயிட்டோமானாக்கா எதுக்காக ஏற்பட்டதோ அதுவே வீணா போயிடும். அதுக்காக சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்ணிருக்கார், அதாவது சம்ஸ்கிருதம், அதாவது சுவாமி தேசிகன் பகவத் விஷயத்துக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கார். முதல் முதல்ல பகவத் விஷயத்துக்கு வியாக்கியானம் பண்ணதே திருக்குறிப்பிரான் சொல்லாம். எம்பெருமானாருடைய நியமனத்தின் பேரில் எம்பெருமானாரிடத்துல எப்படி காலக்ஷேபம் பண்ணாரோ எம்பெருமானார் சாதித்த விஷயத்த அப்படியே திருக்குறிப்பிரான் சொல்லாம் திருவாராயிரப்படி என்னும் அந்த கிரந்தத்தினால அதுக்குதான் பகவத் விஷயம்னு பேரு. அது மூலமாக வியாக்கியானம் பண்ணார். அதுக்கப்புறமா எத்தனை எத்தனையோ வியாக்கியானங்கள்லாம் வந்தது. அந்த மாதிரி வியாக்கியானங்கள்லாம் வரத்து திருவாராயிரப்படின்றது ரொம்ப சங்கிப்தம், ரொம்ப குறைவா இருந்திருக்கு, ரொம்ப விஸ்தாரம்லாம் கிடையாது. அந்த விஸ்தாரம் சிலதை விஸ்தாரப்படுத்தினா அந்த விஸ்தாரப்படுத்தச்சு சில சமயங்கள்ல சில சில அதாவது ரசோக்திக்காக அந்த சாஸ்திரத்துல ஏற்புடையாது அதாவது சாஸ்திரத்துல ஒட்டுக்க முடியாத சில விஷயங்கள்லாம் கூட வந்து, அதாவது நாம பேசுறோம் ஒரு அதிவாதம் இதனுடைய ஒரு விசேஷத்தை சொல்றதுக்காக சொல்லச்சு அப்போ நீதியை குறைக்கிறோம் அந்த மாதிரி குறைக்கச்சு அது சாஸ்திரத்தினுடைய விரோதம் வந்துடுறது. அந்த மாதிரி எல்லாம் இல்லாதபடி சாஸ்திரத்துல எப்படி சொல்லியிருக்கோ அப்படியே அனுபவிக்கும்படியாக இருப்பதற்காக சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்ணினார் நிகம பரிமளம்னு. அந்த வியாக்கியானம் இப்ப நமக்கு கிடைக்கல. சுவாமி தேசிகன் தாத்பரிய ரத்னாவளின்னு
ஒரு கிரந்தத்தை சாத்திருக்க. இந்த திருவாய்மொழியில எத்தனை பாசுரங்கள் உண்டோ அத்தனை பாசுரங்கள்லயும் எம்பெருமானுடைய குணங்கள், ஒவ்வொரு பாசுரத்துல ஒவ்வொரு குணம், எம்பெருமானுக்கே ஏற்பட்ட கல்யாண குணங்களை சொல்றதுன்னு சொல்லி அத்தியாச்சரியமாக பார்க்கணும். பீஷ்மர் சரதல் பத்துல படுத்திருந்த மகாபாரத யுத்தத்துல பத்தாம் நாள் சண்டை முடிஞ்ச உடனே சிக்கங்கையினுடைய பானத்தினாலே இதனாலேயும் கடைசியில போய் பார்த்தோம்னா சரதல் பத்துல விழுந்து கிடக்குறேன். அவர் போய் பிரத்யக்ஷத்துல கண்ணன் போய் பார்க்கிறேன், பாண்டவெல்லாம் போறா, அர்ஜுனன் போறா, எல்லாரும் போய் பார்க்கிறார். அப்ப கண்ணனும் கூட நிக்கிறேன், அவரை பிரத்யக்ஷமா சேவிக்க சேதான் விஸ்வதோசர நாமத்தை சொல்றேன், கண்ணனுடைய ஆயிரம் திருநாமங்களை சொல்றேன். அதே பெருமாள், அந்த பெருமாள் கண்ணன் பீஷ்மர ஆயிரம் திருநாமத்தை சொல்ல வச்ச அந்த எம்பெருமானுடைய குணங்கள், ஆயிரம் குணங்களை இங்க திருக்குறுகூர்ல ஒரு புளிய மரத்தடியில எழுந்தில் இருந்த நம்மாழ்வார் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார் அந்த எம்பெருமான். அதுதான் நம்ம இப்ப நாம பாக்குறோம். அப்பதான் தொகுத்து கொடுத்திருக்கார் சுவாமி தேசிகன் தாத்பரிய ரத்னாவளியில. அந்த தாத்பரிய ரத்னாவளியில சுவாமி தேசிகன் எந்த வழியில போனாரோ அதே வழியில பெரிய பிரகால சுவாமி, மகாபிரகால சுவாமி என்றெல்லாம் சொல்லக்கூடிய மகான் வியாக்கியானம் எழுதியிருக்கிறார். அந்த வியாக்கியானம் 15,000 புரிந்து சொல்லக்கூடிய வியாக்கியானம். அந்த வியாக்கியானத்துல சுவாமி தேசிகன் எப்படி எப்படி எல்லாம் பெருநாள், அதாவது அந்த திருவாய்மொழியின் பாசுரங்களை அனுபவித்தாரோ அத்தனை விஷயங்களையும் சேர்த்து ஆச்சரியமா ஒவ்வொரு பாசுரத்திலையும் சொல்லக்கூடிய குணங்களை சுவாமி ஆச்சரியமா பார்த்திருக்க. இப்படி அந்த மகான் எப்பேற்பட்டவர்னு, அவர் பாஷிகாருடைய அவதாரமா, நம்மாழ்வாருடைய அவதாரமா, சுவாமி தேசிகனுடைய அவதாரமா, யாருடைய அவதாரம், எல்லாருடைய அவதாரமாக சொல்ல மாதிரி இருக்கு. சதுசகஸ்திரம் வியாக்கியாத்ரே சதுஷ்டி கலாகுஷே சதுஷாஸ்திர விதே தஸ்மை மங்களம் சதுராத்மனு சொல்லி இப்படி அவர் இந்த 4,000 வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதுதான் இந்த சத்சம்பிரதாய வியாக்கியானத்துல இன்றளவு நிலைக்கக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரே வியாக்கியானம், ஒரே பிராச்சீனமான வியாக்கியானம் எதுனாக்கா மகாபிரகால சுவாமியினுடைய வியாக்கியானம் தான் என்று சொன்னால் அதுல எந்த விதமான அதிசயோக்தியும் கிடையாது. சதுசாஸ்திரத்தையும் தெரிந்து, சம்பிரதாயத்தை தெரிந்து, சுவாமி தேசிகனுடைய ஹிருதயத்தை தெரிந்து, நமக்கு எல்லாருக்கும் உபஜீவியமாக எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியான ஒரு வியாக்கியானத்தை பண்ணவர் மகாபிரகால சுவாமி. அந்த மகாபிரகாலத்துல கொண்டு ஒரு சில பாசுரங்களை நாம இந்த இடத்துல அனுசந்தானம் பண்ணி நம்மளுடைய தத்தையை அடையணும்னு அடையனுடைய எண்ணம். நீங்களும் என்னோட சேர்ந்து அந்த நம்மாழ்வார் சீர்த்தத்தை அனுபவிக்க வேணும்னு பிரார்த்திக்கிறேன். முதல் பத்துல பரம புருஷார்த்தத்தை சொல்லிட்டு வர, உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன் என்றெல்லாம் சொல்லிட்டு வர, அந்த சொல்லச்சே ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை நாம பண்ணிட்டு இருக்கோம். இதுல நாமெல்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா, நமக்கு ரட்சகன் யார் இருக்கான்னாக்க, இப்ப சின்ன பையனா இருந்தா குழந்தையா இருந்தா அவ அப்பா தான் ரட்சகன் நினைச்சுக்கிறான், இன்னொருத்தனா இருந்தா அந்த ஊர்ல இருக்கிற ஒரு தலைவன் தான் ரட்சகன் நினைச்சுக்கிறான், ராஜா தான் ரட்சகன் நினைச்சுக்கிறான், இன்னும் பெரிய கிராமத்துல இருக்கிறவன் கிராமத்தினுடைய அதிபதி கிராமாதிபதி ரட்சகன் நினைக்கிறான், நகரத்துல இருக்கிறவன் நகராதிபதி தேசாதிபதி ராஜ்யாதிபதி சார்வபௌமன் இவாள்லாம் தான் ரட்சகன் நினைச்சுக்கிறான். நமக்கு யார் யாரெல்லாம் சகாரம் பண்றாளோ அவள்லாம் ரட்சகன்னு நினைச்சுக்கிறான். இன்னும் சில பேர் என்ன பண்றா, தேவதாந்திரங்களை ஆசிரியக்கிறான், தேவதாந்திரங்களை ஆசிரியத்த பிற்பாடு அவாதான் ரட்சகன்னு நினைச்சுக்கிறான். இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கச்சு, எல்லாருக்குமே ரட்சகனாக ஒரே ரட்சகனாக இருந்திருக்கிறவன் யாரு அப்படின்னா சாட்சாத் சிவன் நாராயணன் ஒருத்தர் தான். அவரவர் தம தமது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் எனவடி அடைவர்கள், அவரவர் இறையவர் குறைவில் அரு இறைவ அவரவர் விரிவழி அடைய நின்னே. அற்புதமான ஒரு பாசுரம். நம்மளுடைய கர்மாக்களுக்கு ஏற்ப நாம யார் யாரையோ நாம நம்மளுடைய ரட்சகனாக நாம நினைக்கிறோம். இது ஏன்னா யார் ஆசிரியக்கமோ அவ போலமா போடுது,
அவரவர் தமதது மது அறிவறிவக வகை. அந்த கர்மாக்களுக்கு ஏற்ப ஆராத்திய பொறுப்பும் பகவத் அதீனமாக இருந்திருக்கு. இந்த சில பேர் இன்மையில பலனை பெறுவதற்காகவும், சில பேர் சொர்க்காதி பலத்தை பெறுவதற்காகவும் இந்திரன் முதலிய தேவதைகள் எல்லாம் போய் அவளுக்கு ஆராத்தியராகவும் ரட்சகராகவும் தாங்கள் விரும்பக்கூடியதாக சாபிஷ்டமான பலத்தை கொடுக்கிறவர்களாகவும் அனுப்பி சென்று அவளுக்கு என்ன ஜோதிஷம் அதி யாகங்கள் எல்லாம் பண்ணிட்டு அதன் மூலமாக பலத்தை அடையிறான்னு சொல்லி சொல்ற. ஆனா இங்கேயும் ஒரு விஷயம் இருக்கு. அந்த இந்திராதித்தி தேவதைகள்னால ஆசிரியத்தி அவள் மூலமாக பலத்தை அடைஞ்சா கூட அந்த இந்திரன் முதலிய தேவதைகளுக்கு பலன் கொடுக்கிற சாமர்த்தியத்தை கொடுத்தது யாருன்னா சாட்சாத் பெருமான் தான். அப்பதான் இங்க விசேஷமா இருக்கு. சுவாபிஷித பலன்களை பெரும்படி பரமபுருஷன் தானே அந்த இந்திராதி தேவதைகளுக்கு அந்தராத்மதையா நின்று சகல கர்ம பலப்பிரதனாய் சர்வகர்ம சமாராத்தியனாய் இருக்கையாலே. இது மகாபிரகால சுவாமியினுடைய வியாக்கியானம். சகல கர்ம பலப்பிரதனாய் நீ எந்த யாகம் வேணா பண்ணிக்கோ, எந்த தேவத்தை வேணா பேர் சொல்லி நீ யாகம் பண்ணிக்கோ, ஆனா அந்த கர்ம அந்த கர்மாவனால அந்த யாகத்தினால வரக்கூடிய பலனை கொடுக்கிறவர் யாருன்னாக்க சாட்சா சந்திரமான் தான். ஏன்னா யாகமே பலன் கொடுக்காது. யாகம் அச்சேதனமா போய் அச்சேதனமா போயிட்டு அதோட மாத்திரம் இல்ல ஒரு கணம் தம்பி ஒரு காலத்து ஒரு அந்த யாகம் பண்ணி முடிஞ்ச உடனே அந்த யாகம் போயிட்டு பலனும் காலாந்தரத்துல வருது. தேகாவசானத்துல தான் நம்ம சர்க்காதி பலத்தை பிரார்த்திக்கிறோம். அப்போ அந்த மாதிரி சமயத்துல அப்ப யாகம் கொடுக்கறதுன்னா கொடுக்காது. யாகத்தினால பிரீத்தி அடைஞ்ச தேவதைகள் கொடுக்கறதுன்னு சொல்லணும். அந்த தேவதைகள் கொடுக்கறதுன்னு கூட அந்த தேவதைகளுக்கு அந்த கொடுக்கிற சக்தியை கொடுத்தது யாரு? சாட்சாத் எம்பெருமான் தான். ஆகையால அவளுக்கும் அந்தராத்மாவாக இருந்துட்டு அவர் கொடுத்துருக்கு. அதனால சர்வகர்ம சமாராதன் எல்லா கர்மாக்களாலையும் ஆராதிக்கப்படுபவனாக இருந்திருக்கிறவன் யாரு? என்ன சாட்சாத் எம்பெருமான் தான். இஷ்டாபூர்த்தம் பகுதா ஜாதம் ஜாயமானம் விஸ்வம் விபத்தி புவனஸ்ய நாபி சதுரூஹோதாரோ யத்ர சம்பதம் கச்சந்தி தேவை. இந்த பிரியபிரகால சுவாமியினுடைய ஒரு ஆச்சரியமான வியாக்கியானத்துல ஸ்ருதி ஸ்மிருதி புராணங்கள் ஆழ்வார் சீர்திருத்திகள் மீது எல்லா ஆச்சாரியாளுடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டு. இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க ஸ்ருதி எடுத்திருக்கு. இட்டாபூர்த்தம் பகுதா ஜாத்தம் ஜாயவானம் விஸ்வம் விபத்தி புவன சேனாபி அகம் சர்வயஜானாம் போக்தா ச பிரபுரேவ. ஸ்மிருதியை எடுக்கிற கீதையை எடுக்கிற இப்படி ஒவ்வொன்றையும் எடுத்து சப்பிரமாணமாக நிலைநாட்டுகிற அவரவர் இறையவர் எனவடி அடைவர்கள் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர். இப்போ அந்த தேவதைகள் மொத்த பேருக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்ணிருக்கு. அவள்லாம் போய் கேட்கிறானா ஒரு பெரிய யாகம் பண்ற அது அந்த யாகத்துல ஆராத்திய தேவத்தையாக இருந்திருக்க தேவதெல்லாம் சேர்ந்து மொத்த நேரமா யாகம் பண்ற ஆராத்திய தேவத்தையாக இருந்திருக்கார் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன். அந்த ஸ்ரீமன் நாராயணன் இடத்துல போய் பிரார்த்தனை பண்றேன். நாங்கள்லாம் இங்க இருக்கோம், எங்களுக்கும் ஒரு வியக்தித்வம் வரணும், எங்களையும் எல்லாரும் கொண்டாடும்படியான ஒரு நிலைப்பாடு எங்களுக்கும் வரணும், அதுக்கு உண்டானபடி அனுகிரகம் பண்ணணும். என்ன ஒண்ணு சொல்றதுன்னு மனுஷெல்லாம் யாரா தபஸ் பண்ணாங்கனாக்கா, யாரா பிரார்த்தனை பண்ணாங்கனாக்கா, யாகம் பண்ணாங்கனாக்கா, என்ன வந்து சேவிச்சாங்கனாக்கா அவளுக்கு பலன் கொடுக்குற சாமர்த்தியத்தை எனக்கு கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்றாரு. அதுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும் அப்படின்றாரு. இது டீசென்ட்ரலைசேஷன் நம்ம இந்த காலத்துல சொல்றாள். அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்ற, இதுவரைக்கும் நீ பண்ணிக்கோ ஆரோக்கியம் பாஸ்கரா விச்சயத்து ஐஸ்வர்யம் சுதாசநாத்தன்னு சொல்லி ஆரோக்கியம் மூலமா சூரியனை போய் பிரார்த்தனை பண்ணுங்கோ. சூரியனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியத்தை பெருமாள் கொடுக்குறேன், ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியத்தை அக்னி பகவானுக்கு கொடுக்குறேன், வித்யா பிரதான சாமர்த்தியத்தை நமக்கு அந்த ஈஸ்வரனுக்கு கொடுக்குறேன். நமக்கு ஹைகிரீவர் இருக்கச்சே வேற யாருடையும் போக வேண்டிய அவசியமே இல்லை. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாமர்த்தியத்தை கொடுக்குறேன். இந்திரனுக்கு மழையை கொடுக்கறதுக்கு உண்டான சாமர்த்தியத்தை கொடுக்குறேன். இந்த சாமர்த்தியெல்லாம் எப்படி வந்ததுன்னாக்க சாட்சாத் பெருமாளுடைய அனுகிரகத்தினால வந்தது. எப்படி வேணா பண்ணுங்க, யார வேணா பண்ணுங்க, ஆனா கடைசியில வர்றது
அந்த பூஜை மொத்தம் எங்க போய் சேருதுன்னா சாக்கா எந்திரமானுக்கு தான் போறது. எந்திரமான் தான் அந்தரியாமியாக இருந்து சகல பலத்தையும் கொடுக்கிறார் என்பதாக ஆச்சரியமாக சகல சாஸ்திரார்த்தங்களையும் சுருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் எல்லாத்தையும் கொண்டு நமக்கு சுலபமாக தெரியும்படியாக இந்த பாத்திரத்தின் மூலமாக நமக்கு உபதேசம் பண்ற பெரிய பிரகால சுவாமி சிலர். அடுத்தது இன்னொரு விஷயம் பார்க்கணும் அனுபவத்துல வரைக்கும். இதெல்லாம் முதல்ல ஒரு ரெண்டு பத்துல வேதாந்த அர்த்தங்கள்லாம் நிறைய சொல்றார். இப்படிப்பட்ட வேதாந்த அர்த்தங்கள் எல்லாம் அதிநீத்தனாக இருந்திருக்கிற நாமெல்லாம் எப்படி வேதாந்தத்துல சொல்லப்படுபவராக இருந்திருக்கிற எந்திரமான எப்படி ஆசிரியக்கிறதுன்னு சொன்னோம்னாக்க அந்த எந்திரமானுக்கு இருக்கிற சௌலபிய குணத்தை நாம நினைச்சோமானாக்க அவர் நம்மளை விடமாட்டே நம்மளையும் நாமளும் ஆசிரியக்கூடியவராகவே அவர் ஆவேன்றத தெரியப்படுத்துறதுக்காக பத்துடை அடியவர் கலியவன் பிறர்களுக்கு அறிவித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறல் நடிகள் மற்றொரு கடைவெண்ணை களவின் உரலிடை ஆக்கொண்டு எத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எளிவே என்று சொல்லக்கூடிய அந்த பத்துடை அடியவர் தசகத்துல பாதிக்கிறார். இதுல பார்த்த உடனே பெருமாளுடைய சௌலபியம் சௌசல்யம் வாத்தல்யம் இப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் அனுபவிக்கிறார். அந்த ஒவ்வொரு குணங்களையும் அனுபவிக்க அனுபவிக்க அப்படியே பிரத்யக்ஷத்துல நிறைய தெரிவிக்கிற மாதிரி அவருக்கு என்ன இப்படி பெருமாளை பத்தி நாம சொல்லிட்டு இருக்கோம். இந்த இடத்துல எப்படி எழுந்திரல் இருப்பார், திருநாராயணபுரத்துல எந்திரமான இருப்பார், அது வந்து இந்த இது இன்னைக்கு அந்த ஒவ்வொரு உற்சவம் பாஷிகார உற்சவத்துல பெருமாள் எழுந்திரலுக்கு ஆச்சரியமா இருக்கும். அந்த பாஷிகார உற்சவத்தும் போது அந்த மாடுவீதியில பெருமாள் எழுத்து பாஷிகாருக்கு தசாவதார சேவகர் இதெல்லாம் சொல்லி சொல்லி பசங்களுக்கு சேவிக்க சேவிக்க அதை கேள்விச்சையே நம்ம பிரத்யக்ஷத்திலேயே பெருமாள் எழுந்து இருக்கிறதாகவும் பாஷிகார் மங்களாசாதனம் பண்றதாகவும் அப்படியே நமக்கு தோணும். அதே மாதிரி பகவத் குணங்களை அனுபவிச்சு அனுபவிச்சு நம்மளுக்கு என்ன ஆயி போச்சுன்னாக்க அப்படியே பெருமாளே பிரத்யட்சமா இருக்கா மாதிரி நினைச்சு அப்புறமா ஒரு கணம் கொஞ்ச நாள் கழிச்சு யோசனை பண்ணி பார்க்கிறேன் பெருமாள் அப்படி எதிர இருக்கேன்னு நினைச்சு பார்த்தா காணமா அஞ்சையோ பெருமாள் நம்மளை ஏமாத்திட்டு போயிடுச்சே அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல ஒரு சம்சலேஷன் ஏற்பட்டது, இப்ப விசலேஷன் ஏற்பட்டது. இந்த விசலேஷன் ஏற்பட்ட உடனே நாயிகா பாவத்தை ஆசிரியக்கிறேன் நம்மாழ்வார். இந்த நாயிகா பாவத்தை ஆசிரியிச்சு ஐயோ நீங்க எல்லாம் போய் சொல்லுங்களேன், நான் அந்த பெருமாளை பார்க்கலன்னாக்க என்னால ஜீவிக்கவே முடியாது அப்படி நான் பெருமாள் இடத்துல அப்படி ஒரு பக்தி ஏற்பட்டிருக்கேன். நம்ம எல்லாருக்கும் இப்போ ஒரு பெரிய கோபம் வந்திருக்கு. எப்பேற்பட்ட உற்சவம் வைரமுடி உற்சவம். ஒவ்வொரு நாளும் போய் வைரமுடி உற்சவத்தை போய் ஒவ்வொரு வருஷமும் விடாது போய் செய்து சென்றவாளுக்கெல்லாம் இந்த வருஷம் போனா செய்ய முடியாது போச்சு. அப்போ இந்த வருஷம் யார் அந்த வைரமுடியை சேவிக்காத போயிட்டாலோ அவளுக்கெல்லாம் இந்த ஒரு வருஷமும் வீணா போயிடுச்சு, ஜீவிதமே வீணும். இந்த மாதிரிதான் ஒவ்வொரு உற்சவத்தையும் ஸ்ரீரங்கத்துல பார்த்தோம்னா பங்குனி உத்தரவுக்கும் பெருமாளும் தாயாரும் சேர்த்தியா இருந்து அந்த கர்ப்பத்திரைய மண்டபத்துல இருந்து பெருமாளை சேவிக்க வேண்டிய ஒரு உற்சவம். அந்த உற்சவத்தை இந்த வருஷம் நம்மளால சேவிக்க முடியாது, ஒரு மகாட்சோபம் வந்துட்டதுனால சேவிக்க முடியாது போயிடுச்சு. ஒன்றும் இல்லாத அதிநீத்தமா இருந்திருக்கிற நமக்கே கண்ணில் ஜலம் வருது. இப்படிப்பட்ட பெருமாளை இன்னைக்கு சேவிக்க முடியாது, இவ்வளவு ஒரு துர்பாகியம் பண்ணிருக்குமே, நாம நம்மளுடைய பாப விசேஷம் தான் சொல்லணுமே தவிர பெருமாளுடையது ஒண்ணுமே இல்லை. இப்படி நம்மளுடைய பாப விசேஷத்தினால பெருமாளை சேவிக்க முடியாத ஆத்துக்குள்ளேயே அடங்கி ஒடுங்கி கிடக்கிறமேன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாகவத்தாலும் நெருங்குற ஒண்ணுமே தெரியாத நமக்கே இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்ததுன்னாக்கா நம்மாழ்வாருக்கு கேட்கணுமா? நம்மாழ்வார் பகவத்குணானுபவத்தை அப்படியே பரிபூர்ணமா அனுபவிச்சவ, அந்த அனுபவிச்சவருக்கு எதிர பார்க்கறே பார்த்தா பெருமாளை காணும். காணாத உடனே நாயிகா பாவத்தை ஆசிரியத்து அவர் ஒவ்வொருத்தரையா தூது போக விடுறேன். யார தூது போக விடுறதுன்னா பட்சிகள்லாம் அமைச்சு வைக்கிறார். ஏன்னா பட்சிகளுக்கெல்லாம் எப்பவுமே பட்சிகள்லாம் ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டா ஜோடி ஜோடியா ஜோடி ஜோடியா தான் இருக்கும். எந்த சமயத்திலையும் அந்த ஜோடியிலேருந்து பிரியவே பிரியாது. அப்போ அந்த பிரிவுனால வரக்கூடிய சிரமங்கள் எதனுடைய ஜோடியான வராது போயிடுச்சுன்னாக்கா ஒரே சப்திக்கும். அது வர வரைக்கும் இன்னொரு பெண் பெடியோ பெண் பட்சியோ அல்லது ஆண் பட்சியோ எது வரலையோ வராத பட்சி சப்திக்குமா,
அதுக்கப்புறமா அது இங்க நான் இங்க இருக்கேன் இங்க இருக்கேன் நீ இன்னும் வரலையா இன்னும் வரலையான்னு அந்த ஆண் பட்சிக்கு பெண் பட்சி சொல்லும், அதே மாதிரி பெண் பட்சிக்கு ஆண் பட்சி சொல்லும். அதுக்கப்புறம் அந்த சங்கேதம் பண்ண உடனே அது வந்து சேர்ந்துடும். ஆகையால அந்த பட்சிகளுக்கு தான் அந்த பிரீவனுடைய சிரமம் தெரியும். அந்த பட்சிகள்லாம் அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு நம்மாழ்வார் அனுப்பிச்சு வைக்கிறார், நாரை அனுப்புகிறேன், குயில்கள் அனுப்புகிறேன், அன்றில் பட்சின்னு ஒரு பட்சி அதை அனுப்புகிறேன், குருகு அனுப்புகிறேன், வண்டு அனுப்புகிறேன். அந்த வண்டு அனுப்பிக்கிற பாசுரத்துல நம்ம சுவாமியினுடைய வியாக்கியானத்தை பார்க்கணும். அருளாக நீரருளி அவராவி துவராமுன் அருளாழி பொற்கடவீர் அவர் வீதி ஒரு நாளில் என்று அருளாழி எம்மாலை கண்ட கால் இது சொல்லி அருளாடி வரிவண்டே யாமும் பிழைத்தோமே. அருளாக நீரருளி அவராவி துவராமுன் எல்லாருடைய பாபங்களையும் பொறுத்து எல்லாரையும் ரட்சிக்க வேண்டியவராக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் என் விஷயத்துல இப்ப அனுகிரகம் போயிட்டேன். அருளாத நீரருளி அப்படின்னா அந்த எம்பெருமான் எப்படி இருந்திருக்கார், காருண்யாதி குணங்களோட அவர் இருந்திருக்கிறவ, அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் நீர் அருளி அனுகிரகிக்க வேண்டியவர் அனுகிரகிக்காத இருந்திருக்கார். இப்போ அப்போ எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்திருக்கு. நீ ஒரே ஒரு காரியம் இந்த வண்டை பார்த்து சொல்ற, எனக்காக பெருமாள் என்ன அனுகிரகம் பண்றதுக்கு எனக்கு அந்த பெருமாளை சேவிக்கலன்னாக்கா பிராணதாரணமே முடியாது போயிடும். வாஸ்தவம் தான், ஒரு நீச்சனாவத்தான் இருக்கிறவன் பெருமாளையே நினைச்சின் இருக்கிறவன் அவன் பிராணனை விட்டுடுவானேன்றதுக்காக பெருமாள் வரையர்னு சொன்னமானாக்க அவருக்கு எதனா ஒரு குறவோ என்னமோன்னு நினைச்சுக்குவான். ஏன்னா இவ்வளவு நீச்சம்தான் இருக்கிறோம், இவன் கூட்டம் இவனுக்கோசரம் நாம வருதா அப்படின்னு அவர் நினைச்சுக்குவான். ஆனா இதுக்கு மாத்திரம் நீர் நினைக்காதையும் இன்னொரு விஷயம் உங்களுக்கு இருக்கு. நீர் கருணா ஜலதி பரம காரணம் ஆஸ்திரிக்க ஆஸ்திரித்த பாரதந்தியம் ஒரு பிராணி ஒரு முதல்ல கூட்டுது முதல்ல கூட்ட உடனே ஓடி வந்தவர் சீவைகுண்டத்திலேருந்து ஓடி வந்தவர் அப்படிலாம் நீர் பேர் வச்சிருக்கிறவர். இந்த நாயக்கா பாவத்தை ஆசிரியச்சு நம்மாழ்வார் உண்மை விட்டா வேற கட்டி இல்ல பிராணமே விட்டுடுவேன்னு நினைச்சிட்டு இருக்க இந்த நம்மாழ்வார நீர் அவருக்காக அவருக்கு பிரத்யட்சமாக சேர சாய்க்கலன்னாக்க இது வந்து உமக்குதான் இழுக்கே தவிர அவருக்கு இழுக்கல. அப்ப சொல்ற அவராவி துவராமும் அருளாழி பொற்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று என்ன உங்களுடைய தயா விஷயம் கணக்கு தயைக்கு பாத்திரமா கணக்கு நான் ஆகாது போயிட்டேன்னாக்க நீர் நிர்தயர் தயையே இல்லாதவர் என்று உமக்கு பேர் வந்தது. ஆனா ஏதிரதம் மமா அப்படின்னு நீ சொல்லிருக்கேற அப்படி சொல்லிட்டு எனக்கு அனுகிரகம் பண்ணாது போயிட்டேன்னா உமக்குதான் அந்த டைட்டில் எல்லாம் போயிடும். சுவாமி தயா ஜலநிதி மதுரஹா கமாவாமி சீலாதிகா இப்படி எல்லாம் விக்காதி மந்தி விருதானி மயாசகன்னு மயாசகன்னு அதாவது சுவாமி தேசிகன் கருணாகிதி தீபிகையில சாதிக்கிற உனக்கு சுவாமி தயா ஜலநிதி அப்படின்னு எத்தனையோ பேர் பெரிய பெரிய டைட்டில் எல்லாம் இருந்துருக்கு. என்ன விட்டுட்டு என்ன அந்த டைட்டில் எல்லாம் போயிடும் அதையும் போயிடுமா அப்படின்னு சரி போனா போயிட்டு போறது ஒண்ணு சொல்லணும். எப்பயோ வந்து பிரயோஜனம் இல்லை. அவராவி துவராகவும் என்னுடைய பிராணம் அதாவது இங்கெல்லாம் சொல்றதே அந்த வண்டுன்ற சொல்லி சொல்றேன் அவருடைய ஆவி நாயிக்கா பாவத்தை ஆசிரியிருக்கிற நம்மாழ்வாருடைய பிராணவியோகை ஏற்படுறதுக்கு முன்னே நீ வரணும். ஜீவந்தீமாம் யதா ராமஹா சம்பாவைத்தி கீர்த்திமான் மாதாதோத்தம் நஜீ விஷயம் ஒரு மாசத்துக்கு மேல நான் இருக்க மாட்டேன் சீதா பிராட்டி ஜீவந்தீமாம் யதா ராமஹா சம்பாவைத்தி கீர்த்திமான் நான் உயிரோடு இருக்கச்சே ராமன் என்னை பார்க்கும்படியாக வரணும் என்னைக்கு ஒரு நாளைக்கு எல்லாம் வராது அப்படின்னு அவராமும் எப்படி வரணும் அப்படின்னா அதே சீதா பிராட்டி பிரார்த்தனை பண்ண சீதா பிராட்டி என்னிடத்துல ஹனுமான் சீதா பிராட்டி ஒரே கஷ்டப்பட்டுகிறார் தம் பத்மதளபத்ராட்சம் சிம்ம விக்ராந்த காமினம் தன்யாஸ்தி மேநாதம் கிருதஜன் பிரயவாதினம்னு
யாரோ பாக்கியம் பண்ணவாள்லாம் அந்த ராவனை பார்த்துருக்கான்னு சொல்லி கஷ்டப்பட்டுக்கிறான் சீதா பிராட்டி. வனவனம் ஒரே நிமிஷம் என் முதுகில் ஹெரிக்கும் நான் கொண்டு விட்டுறேன்னு சொல்லி ஹனுமார் சொல்லு. இப்படி சொல்லச்சே அப்ப சீதா பிராட்டி சொன்னதாக்கத்தில் உன் குரங்கு முதுகில் போய் ஏறிந்து வந்தோம்னாக்கா ராமருக்கு இழுக்கு ஆகையால இது தங்கியிடம் ராமருக்கு இழுக்கு ஆகையால நான் என்ன பண்ணோம்னா இந்த லங்கைய அழிச்சு எவ்வளவு நாளியாச்சு எவ்வளவு நாளியாச்சு லங்கைய அழிச்சு அவர் என்ன அழிச்சுட்டு போனாருனாக்கா மன்னையே திதிக்கு அகுஸ்தகம் தத்திய சதரிசம் பவையத்துன்னு சொல்லிருக்கு. அதுதான் அவருக்கு ஏற்றமே தவிர வேற எதுவும் ஏற்கவில்லை என்று சொன்னார். அந்த மாதிரி நீ கருடாரூடனாக எனக்காக நேர வராட்டாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து என்னுடைய அவர் வீதி ஒரு நாள் என்று நான் இருக்கிற வீதியில ஒரு நாள் எழுந்தி எனக்கு பிராணம் பத்தை கொடுக்கணும் அப்படின்னார். அருளாடி அம்மானை கண்டக்கான் பெருமாளுக்கு ஒரு பெரிய பேர் இருக்கு. ஆசிரித்தார் அவரை அடைந்தவர்கள் இடத்துல வரைச்சு ஒரு சமயத்திலையும் அவரை கைவிட மாட்டேறோம். தாமரையாள் ஆகிலும் சிறுகுறைக்கு மேல் என் அடியார் அதிசையார் என்று அப்படி அனுகிரகிக்கிறவர். பிராட்டியே இவன் அதிமீசனாக இருந்திருக்கேன், இவனுக்கு போய் அனுகிரகம் பண்றியான்னு கேட்டமானாக்க பரவாயில்ல பரவாயில்ல நான் அவனுக்கு அனுகிரகம் பண்றேன்னு சொல்லி சொல்றவரா. அப்பேற்பட்டவர் அவரை போய் அவரிடத்துல போய் சொல்லு ஆழி வரிகொண்டே யாமுமென் பிழைத்தோமே இந்த வண்ட பார்த்து சொல்லு, நீ போய் சொன்னியானா சொல்லி அருள்னு அந்த வண்டை பார்த்து நீ அனுகிரகம் பண்ணுன்னு சொல்லி சொல்றது இருக்க. இந்த வண்டுன்றது ஆச்சாரியனாக இந்த இடத்துல சொல்றது ஆச்சாரியனுக்காக உண்டானதாக இருந்திருக்கிற ஆறு கால்கள் இருக்குன்னாக்கா அஞ்சு அங்கங்கள், அஞ்சு அங்கங்களோட பர சமர்ப்பணம், அந்த பர சமர்ப்பணத்தை தெரியப்படுத்துறதாக இருந்திருக்கு. இத்தால் சத்ருத்தவான் குருவாக வர்ணீயன் என்றதும் ஆயிற்று. இந்த இடத்துல இந்த பாசுரத்தினால சொல்லப்பட்டது எதுனாக்க அந்த குருவாக குரு ஒரு ஆச்சாரியன் மூலமாக பெருமாள் இடத்துல போய் நம்ம அடைஞ்சோம்னாக்க ஒரு காலம் நம்மளை தட்டமாட்டு ஆச்சாரிய அனுகிரகம் ஆச்சாரியத்தினை முன்னிட்டு கொண்டு பெருமாள்கிட்ட அடையணும்ன்றத சொல்லி சொல்ற. இப்படி இந்த ஒரு பாசுரத்துல ஒரு விஷயம் இங்கேயே இன்னொரு விஷயத்தையும் நாம லிங்க் பண்ணி பார்க்கணும். அருளாழி அம்மானை கண்ட காலத்திலேன்னு சொல்லச்சு இந்த அருள் அருள்னு சொல்லி பெருமாளுடைய கிருப்பையை சொல்ற. பெருமாளுடைய கிருப்பை எப்பேற்பட்டது பெருமாளுடைய கிருப்பைன்னு சொல்றாங்க. அஞ்சாம் பத்துல சொல்ற கையாறு சக்கரத்து என் கருமாணிக்கமே என்கின்ற இந்த கையாறு சக்கரத்து என் கருமாணிக்கம் அப்படின்னு சொல்லச்சு நாம சில வார்த்தைகள்லாம் நாம சொல்றோம். இந்திரமானுடைய முப்பதோ இன்னைக்கே உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கோம். ஆழ்வாரை பத்தி ஆழ்வார் அனுபவித்த பிரகாரம் பெருமாளுடைய குணங்கள் எல்லாம் நாம விசேஷமாக நாம உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கோம். ஆர்த்தமா அப்படியே நம்ம மனசோட நாம கேட்கிறோமா, இப்படியே நாம எல்லாருக்கும் நாம சொல்றோமா அப்படின்னு கேட்டோம்னாக்க தெரியாது எப்படி பண்றோம் என்னன்றது நமக்கு தெரியல. ஆனா கையாறு சக்கரத்தின் பெருமாணிக்கமே என்றென்று பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே ஆடி மீயே பற்றிழிந்தேன் விதிவாய்க்கின்று காப்பாரார் ஐயோ கண்ணபிரான் அறையோ இனி போனாலே என்னுடைய நாம சொல்றது ஒரு லோகத்துக்காக ஒரு ரஞ்சகமாக இருக்கணும், லோகத்துல இருக்கிறவா எல்லாரையும் என்ன புகழணும்ன்றதுக்காக இப்படிப்பட்ட ஒரு பகவத் அனுபவத்தை நான் சொல்றேன். கையாறு சக்கரத்து என் பெருமாணிக்கும் வெறுங்கையிலேயே இருந்தாலே ஆரத்து வழிக்குமா போட பெருமாள் அப்படியே திருஷ்டியா போயிருக்கிற மாதிரி இருக்கிறான். அதுல கையில வேற ஆபரணம் திருவாளியோட கூட எழுந்திரல் இருந்தாருனாக்க எப்படி சொல்லி எப்படி ஒரு ஆரத்தை எடுத்து திருஷ்டி கழிக்கிறதுன்னு சொல்லுவா, என்ன பண்றது அந்த திருஷ்டி கழிக்கிறதுக்கு என்னதுன்னு தெரியலன்னு யாக்காக்கள்லாம் சொல்ற. அப்படிப்பட்டவராக பெருமாள் எழுந்திரல் இருந்திருக்கேன் அப்படியே அந்த பெருமாணிக்கம்னு சொல்லச்சு நீளமே காமலம்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இது மொத்தம் ஹார்த்தமா நான் அப்படியே ஹிருதயத்துல இருந்து சொல்றேன்னா எனக்கு தெரியல. அப்படி ஹிருதயத்துல பொய்யா சொன்னான்னா கூட இந்த பகவன் நாமோச்சாரணம் பண்ணி பெருமாளத்திலாம் ஸ்தோத்திரம் பண்றதுனால இதுக்கு ஒரு பலன் கொடுக்கணுமோ அந்த பலனை பெருமாள் பொய்யா கொடுக்கலையா மெய்யா கொடுக்கிறாரா. மெய்யே பெற்றெழுந்தேன் விதிவாய்க்கின்று காப்பாரார் ஐயோ கண்ணபிரான் அறையோ இனி போனாலே என்று இப்படி பெருமாளுடைய அனுபவத்தை எப்படிலாம் நமக்கு அனுகிரகம் பண்றன்றத சுவாமி ஆச்சரியமா இந்த இடத்துல சொல்ற. இரண்டாம் பத்துல கீழருளி இளமை கெடுவதன் முன்னம்
வளரளி மாயோன் மருவிய கோயில்னு இந்த பாசுரத்துல சொல்லச்சு அந்த பிரமாசரிக்கிறதுக்கு எப்ப போறோம் அப்படின்னு எப்ப வேணா போலாமே இப்ப என்ன பிரமாணம் முல்ல போலாமா அப்படின்னு எல்லாம் கேட்டாக்க இல்ல இல்ல அவர் பிரமாணம் சேவிக்கிறதுக்கு ஒரு சமயம் இருக்கு எந்த சமயத்துல போனோம் அப்படின்னா நம்மளுடைய இளமையெல்லாம் கொடியதற்கு முன்ன போகணும் சின்ன வயசுலயே போகணும் அசிசில கரணவேசன் அற்ற சுவாச உத்தம் ஒப்படி கமனயோக்கிய மாச மாசாதைய என்ன சொல்லி சொல்ற நமக்கு எவ்வளவு வந்திருக்கு எவ்வளவு வந்திருந்து இந்த விஷய பிரவணாளா கணக்கு இருந்து நம்மளுடைய இதெல்லாம் வீணாக்காதுங்கோ இதெல்லாம் இருக்கச்சேய இளமை கெடுவதன் முன்னம் நிந்திரமான ஆசைங்கள்னு நமக்கு உபதேசம் பண்றோம் இங்க இந்த ஒளின்றது மானசமான ஒரு ஸ்ரத்தை சொல்றது அந்த மனசுல ஒரு ஸ்ரத்தை அந்த மனசுல ஸ்ரத்தை இருக்கச்சே கூட சில சமயங்கள் நம்மளுடைய கரணங்கள்லாம் ஒத்துழைக்காத போயிடுச்சுனாக்கா இது கிடைக்காத போயிடும் ஆகையால இந்த கரணங்கள்லாம் ஒத்துழைக்கச்சேயே எல்லா விதமாக இருந்துருக்கு வயோசிக்கா அதிவர்த்தத்தைன்னு சொல்லி அந்த ராமர் சொன்ன மாதிரி வயசெல்லாம் வீணா போறதுக்கு முன்ன பெருமாளை சேவிக்கணும்னு சொல்லி சொல்ற இப்படி போய் திருமாவளை சேவிக்கிச்சு திருமாவளர் சோலையில இருக்கிற எந்திரமான சேவிக்கணும்னு ஆச்சரியமா சொல்லி சொல்றேன் சொல்லச்சே அந்த திருவாயூர் சோலைக்கு போய் திருமாவளை சேவிக்கிறார் சேவிச்ச உடனே அவருக்கு ஒண்ணு தெரியும் இந்த பெருமாள் சேவிக்கையே ஒரு விஷயம் எம்மாவை விட்டு பிறமும் செப்பம்னு ஒரு பதிகம் அந்த பதிகத்துல சொல்லிச்சு அந்த பரம புருஷார்த்தம் எதுன்றத பார்க்கணும் நாம பெருமாளை சேவிக்கிட்டு பெருமாளுக்கு பெருமாள் ஆழ்வார் நம்ம ஆழ்வார் விசேஷமா சோத்திரம் பண்றோம் பெருமாளை சோத்திரம் பண்ண உடனே பெருமாளுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாயிருக்கும் சந்தோஷமான உடனே பெருமாள் சொல்றதா உங்களுக்கு மோஷம் கொடுக்குறேன் நீர் வந்துடுறா அப்படின்னு கேக்குது சரி நான் வரேன் ஆனா அங்க மோஷம் கொடுத்தா என்ன கிடைக்கும் கிடைக்கும்னு கேக்குறாரு அங்க போனா பசி பிணி மூப்பெல்லாம் ஒண்ணும் இருக்காது ஆகையால் அபகத பாத்மா விக்கிரகா விமிருத்திகோ விசோகா விஜிகிப்பா சத்திகாமகா சத்தி சங்கல்பா அப்படின்னு எல்லாம் இப்படி ரொம்ப சொச்சமா இருந்துருக்கலாம் என்னைக்கு நித்திய யுவாவா நீங்க இருந்துருக்கலாம் ஆகையால அங்க வந்துருந்தோ அப்படின்னு சொல்லி சொல்றேன் நான் உனக்கு கொடுத்த நீ வந்துருப்பா சந்தோஷம் அடைஞ்சு அப்படின்னா எனக்கு ஆனா அப்படின்ட்டு என்ன என்னுடைய பரம புருஷார்த்தம் எது தெரியுமா ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனாலும் கூட உனக்கு தாசனாக இருந்து உனக்கு அடிமையாக இருந்து உனக்கு கைங்கரியம் பண்றதுதான் என்னுடைய புருஷார்த்தமாக நான் நினைச்சிட்டு இருக்கேனே தவிர அங்க போய் எனக்கு ஒரு பலன் கிடைச்சிருச்சுனாக்கா அந்த பலன் தானே நான் சத்தோடப்பட்டு உன்னை விட்டுட்டு போயிடுறதுக்கு நான் விரும்பல நீதான் சேஷியாக இருந்துருக்கேன் நீதான் சுவாமியாக இருந்துருக்கேன் நான் தாசனாக தான் இருந்துருக்கேன் நான் சேகபூதனாக தான் நான் இருந்துருக்கேன் இந்த சேஷ சேஷி பாவத்துக்கு குறைவில்லாததாக இருக்கக்கூடியது எதுவோ அதை சொல்லு நான் அந்த இடத்துக்கு நான் வரேன் நானு அங்க நான் கைங்கரியம் பண்றதுக்கு வரேன் அதுதான் எனக்கு பரம புருஷார்த்தம்னு நிஷ்கர்ஷம் பண்ற இடம் அப்ப இப்படிப்பட்ட பரம புருஷார்த்தத்தை கொடுக்கிறவர் யாருன்னா அதே எம்பெருமான் தான் அந்த அவர் தான் உபயமாக இருந்துருக்கு அவருடைய போக்கியத்துவத்தை அவர் எப்படி இருக்கேன்னா நாம அனுபவிக்கணும்னாக்க அதுக்கு அவருடைய தீவிரமங்க உத்கிரகத்தை நமக்கு அனுபவிக்கிறதுக்கு ஒரு சாரத்தியம் அந்த சாமர்த்தியம் இருந்துட்டுன்னா அந்த தீவிரமங்கல விக்கிரகத்தை அனுபவிக்கிறதுக்கு உண்டான சாமர்த்தியம் இருந்துட்டுனாக்க அது போறோம் அதை காண்பிச்சு கொடுக்குறவர் அந்த சாமர்த்தியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறவர் ஆழ்வார் நம்மாழ்வார் அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை இது முடிச்சோதியாய் பாசுரம் இந்த முடிச்சோதியாய் பாசுரத்துல நம்மாழ்வார் பெருமாளை பார்த்து ஒரு சந்தேகம் கேட்கிறார் அத்த ஆச்சரியமா பிரகாள சுவாமி வியாக்கியானம் பண்ணிருக்க அந்த அந்த விஷயத்தை கொஞ்சம் நாம அனுபவிப்போம் முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ படிச்சோதி ஆடையடும் பல்கலனாய் நின் பைந்தன் கடிச்சோதி கலந்ததுவோ திருமாலே கட்டுரையே பெருமாள் விஷயத்துல ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா அவளுக்கு அந்தங்காலா இருந்திருக்கிற நித்தியசூரிகளை கேட்டாக்கா தெரியும் யாரையான பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னாக்கா அவளுக்கு அந்தரங்காலா இருக்கிறவாளை கேட்டோம்னா தெரியும் சதாபஸ்வந்தி சூரியஹான்னு நித்தியசூரியெல்லாம் இருக்கின்றிருக்காள் அவளை போய் கேட்போம்னு கேட்கிறேன் இவருக்கு வந்த சந்தேகத்தை
அவளால பதில் சொல்ல முடியல. சரிப்போ நாங்க சாட்சாத்தா பெருமாளையே கேட்டுடுவோம், அந்த பெருமாளையே கேட்டுட்டோம்னாக்கா அவரே பதில் சொல்லிடுவே. அப்போ அவருக்கு கேட்போம்னா என்ன கேட்கறதுன்னா, பெருமாளுடைய திருமுக மண்டலத்தை, அழகனுடைய திருமுக மண்டலத்தை சேவிக்கிறாராம் நம்மால், ஆச்சரியமான திருமுக மண்டலம், அந்த கிரீட்டத்தை சேவிக்கிறே, திருமுக மண்டலத்தோடையும் கிரீட்டத்தோடையும் சேவிக்கிறவ. அது சேவிச்ச முன்னே திவிசூரிய சகஸ்திரச பவே யுகபதுத்திதா எதிபாக, ஒரு 1000 சூரியன் ஒரே சமயத்துல கணக்கு உதயம் ஆச்சுனாக்க எப்படிப்பட்ட பிரகாசம் இருந்துருக்குமோ அப்படிப்பட்ட பிரகாசத்தோடு அந்த எம்பெருமான் அவருடைய கிரீட்டம் விளங்குகிறது என்பது பார்த்த உடனே தெரியுது. ஆனா இவருக்கு ஒரு சந்தேகம் வந்திருப்பான், முடிச்சோதியாய் உணவு மக முகச்சோதி மலர்ந்ததும், இந்த எம்பெருமான் திருமாலின் சொல்லையில் எழுந்திருக்கிற அழகன் தான் உபயம்பூதி நாகன்றத தெரியப்படுத்துறதாக இருந்திருக்கிறது அந்த கிரீட்டம். ஆதிராஜ்யம் அதிகம் புவனானாம் துளிகா மனிதே, அழ்வானுடைய மங்களாசாசி இப்படி எல்லா லோகத்துக்கும் அதிபதியாக இருக்கிறேன்றத தெரியப்படுத்துறது இது. அந்த எம்பெருமானுடைய அந்த கிரீட்டத்தினுடைய திருமுக மண்டலத்தினுடைய பிரகாசமே கிரீட்டமாக மாறிடுத்தான், இல்ல அந்த கிரீட்டத்தினுடைய பிரகாசம் திருமுக மண்டலத்துல வந்துடுதா எப்படி ஆச்சுன்னு தெரியலையேன்னு இந்த இடத்துல முதல்ல ஒரு சந்தேகம், அதை நீதான் சொல்லணும் அப்படின்னு சொல்ற. இது சேஷித்துவத்தை தெரியப்படுத்துறது, நமக்கு சேஷனாக இருந்திருக்கிறவனுக்கு நமக்கெல்லாம் புகலிடமாக இருந்திருக்கிறது எம்பெருமானுடைய திருவடி. அடிச்சோறு நீ நின்ன தாமரை அலர்ந்ததுவோ, அந்த திருவடியை சேவிக்கிற திருவடியை சேமித்த உடனே அங்க பார்த்தோம்னா அந்த தாமரை மாதிரி அந்த திருவடியினுடைய பிரகாசமே தாமர புஷ்பமா இருக்கா, இல்ல தாமர புஷ்பம் தன் அதனுடைய பிரகாசம் திருவடியில் இருக்கான்னு தெரியல. இப்படி நடுவுல சேவிக்கிறான், சேவிக்கிட்டு படிச்சோதி ஆடையடும் பல்கலாய் பயன்பும் கடிச்சோதி கலந்ததுவோ திருமாவே கட்டுரணி. அந்த பீதாம்பரம் சமர்ப்பிச்சுருக்கேன், நிறைய திருவாபரணங்கள்லாம் சமர்ப்பிச்சுருக்கேன், இதனுடைய பிரகாசம் அவருடைய கட்டிப்பிரதேசத்துக்கு ஒரு அந்த காந்திக்கு காரணமாக இருந்திருக்கிறதா, அந்த கட்டிப்பிரதேசத்தினுடைய காந்தி இந்த திருவாபரணங்களுக்கும் இவைகளுக்கெல்லாம் ஒரு புகழ் ஒரு பிரகாசம் வரத்துக்கு காரணமா இருக்கான்னு தெரியலையே. இது எல்லாத்துக்கும் இந்த சந்தேகத்தை நீதான் தீர்த்து வைக்கணும்னு சொல்லி சொல்ற. எல்லாத்த காட்டிலும் கடைசியா ஒரு விஷயத்தை கொண்டு முடிக்கிறேன். திருவேங்கடமுடைய பாசுரத்துல உலகமுண்ட திருவாய பாசுரத்துல அகல்கில்லை முறையும் என்கிற அந்த பாசுரம் இருந்துருக்கேன். அந்த பாசுரத்துல எவ்வளவு வேதாந்தார்த்தம் இருந்துருக்கோ அத்தான் வேதாந்தார்த்தத்தையும் பெரிய பிரகாச சுவாமி எங்களுக்கு அந்த பாசுரம் ரகசிய பிரயத்தில் ஜயம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற மந்திரத்தினுடைய அர்த்தத்தை சொல்றது அப்படின்னு சொல்ற. அகலகில் அலர்மைகள் மங்கையுரை மாறுபா நிகரில் புகழாய் உலகம் முகந்துடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரன் முனி கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழும் இல்லாவடியேன் உன்னடிக்கு அமர்ந்து புகுந்தேனே. அப்படியே ஒவ்வொரு விஷயத்தையும் ஆச்சரியமா சொல்றது, இறையும் மகளுகின்றேன் ஒரு கணம் கூட ஒரு விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு விராட்டி பெருமாளுடைய திருமார்பலியே எழுந்து இருந்திருக்கார். ஸ்ரீமத் சப்தத்தில் உள்ளது எல்லாம் கொண்டு அப்படின்னு சொல்றேன். அந்த ஸ்ரீமத் சப்தத்துல சொல்லியிருக்கிற பிரகாரத்துக்கு இதை சொல்ற. அதுல என்ன விஷயம், இன்னொரு விஷயம் சொல்றேன், ஸ்வரூபத்தோடும் வியாபகாவதியாய் விக்கிரகத்தோடு வட்சத்திலத்தால் அது இறையுள்ள, இதெல்லாம் தான் பெரிய பிரகாச சுவாமியினுடைய வியாக்கியானத்தினுடைய ஏற்றம். நித்திய வீஷா ஜெகன்மாதா விஷ்ணு ஸ்ரீ ரணபாயினி அப்படின்னு, யதா சர்வகதோ விஷ்ணு தசைவேயும் திஜோத்தமா என்றெல்லாம் விஷ்ணு புராணத்துல சொல்ல மாதிரி பெருமாள் எங்கெங்கெல்லாம் இருந்துருக்காரோ அங்கெங்கெல்லாம் பிராட்டியும் இருந்துருக்கா, பிராட்டியும் விபுவாக எழுந்திருந்திருக்கான்றதுக்கு இந்த ஸ்வரூபத்துல வரைச்சு பெருமாளுடைய விபுத்வத்தை சொல்லி சொல்ற. திவ்யலிங்கிற விக்கிரகத்துல எந்த இடத்துல இருந்திருக்காருன்னா வட்சத்தலத்துல இருந்திருக்காருன்னு சொல்லி. சரி, இந்த வட்சத்தலத்துல எப்பவும் பிரியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னாக்க, யார் வேணா எப்ப வேணா வருவா, அவ எல்லாருக்கும் புருஷகாரம் பண்றதுக்கோ சொல்லிருந்தா பிராட்டி இருந்திருக்கா அப்படின்னு சில பேர் சொல்றான். அந்த புருஷகாரத்துக்கு மாத்திரம் இல்ல பிராட்டி அந்த இடத்துல இல்ல, ஆழ்வானுடைய சீசூத்தியை கொண்டு சமன்வயம் பண்ற புருஷகாரம் பண்றதுன்றது நீலாதேவி பூதேவி இவெல்லாம் கூட ஒரு சில சமயங்கள்ல புருஷகாரம் பண்றா,
अग्रापराधिनिजमे प्रभिरक्षणार्थं रङ्गेश्वरस्य रमया विनिवेद्यमाने पार्श्वे परत्र भवति यदि तत्र नास्ति प्रायेण देविवदनं परिवर्तितं स्यात्नु स्वामि देशिकन् गोदासुद्धीन मङ्गलाशासनं कोल्र இப்படிலாம் இருந்திருக்கு. இப்ப இந்த இடத்துல எப்படி இருந்திருக்காருன்னா ஆழ்வானுடைய சீசக்தி சொஸ்தி ஸ்ரீ திசதா திசேஷதிகதாம் சர்கோபகர்கஸ்திதி சொர்க்கம் துர்கதி மாபவர்க்கிகதம் சர்வஞ்ச குருவம் ஹரிஹி எஸ்யாவீட்ச முகம் தலிங்கித பராதீனோ விதத்தே கிலும் கிரீடையும் கலு நான்யதாஸ்ய ரசதா தியாதிகரஸ்யாத்தயான்னு அந்த திவ்ய தம்பதிகள் ரெண்டு பேரும் ஒரே ஐக்கரஸ்யத்தோட ஒரே ஒரு கருத்தோட கூட சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாத்துலயும் எல்லா சமயத்திலையும் பிராட்டி எழுந்திருக்கான்றத தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த இடத்துல அகலகில்லே நிறையமில்லை என்ற இந்த நம்மாழ்வார் தெரிவித்திருக்கார். இந்த பாசுரத்துல இந்த பதங்கள் நான் என்ன சொல்லி இதே மாதிரியாக இந்த இடத்துல உலகம் உன்னுடையாய் என்று சொல்றதுனால அந்த நாராயண சப்தார்த்தங்கள் எல்லாம் சொல்ற தத்துவ சமாசத்துல பகுரிஹி சமாசத்துல தான் சொல்லக்கூடிய நாராயண சப்தத்தை சொல்ற நிகரில் புகழாய் அப்படின்னா பெருமாளுக்கு இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற மிக அதாவது குற்றம் பாராமல் குணம் கொள்ளுதல்ன்றது வாத்சல்யம். அந்த வாத்சல்யம் நிருபாதிகமான வாத்சல்யம்ன்றது எம்பெருமானிடத்துல இருக்குன்றது தெரிவிக்கிற என்னை ஆழ்வானேன்னு சொல்றதுனால அதிநீச்சனாக இருந்திருக்கிற என்னையும் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு சௌசீல்யத்தை உடையவனாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் அப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு புகழன் இல்லாவடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன் புகழும் இல்லாவடியேன் அப்படின்னு சொல்லிச்சு. இந்த சரணாகதிக்கு முக்கியமான அங்கமாக இருந்திருக்கிற கார்பண்யத்தை சொல்லி சொல்ற அந்த கார்பண்யத்தோட மாத்திரமில்ல புகுந்தேன்னு சொல்லச்சு அந்த பிரபத்தியன்னு சொல்லச்சு ஜயத்துல ஸ்ரீமன்னாராயணக்கரணும் சரணம் பிரபத்தியன்னு பூர்வ கண்டத்துல சொல்லியிருக்கிற படி அதுல இருந்திருக்கிற பிரகாரமாக மகாவிஸ்வாசிகள் பிராபூர்வமான பதுன்ற பாத்து இதுல மகாவிசுவாசம் ஆங்கில சங்கல்பம் பிராட்டிகுல்ய வர்த்தனம் கோபுரத்து வரணும் இதெல்லாம் எல்லாத்தையும் அதுல சொல்றதுன்னு சொல்லி சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்ண பிரகாரத்துல எல்லா அங்கங்களும் சொல்லப்படுகிறது அங்கங்களோட பர சமர்ப்பணமும் சொல்லப்படுகிறதுன்னு சொல்லி சொல்ற. அதுக்கப்புறமா உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னார் அந்த நிர்பரத்தையும் சொல்ற பரத்தை சமர்ப்பிச்சாச்சு திவ்ய தம்பதிகள் இடத்துல இனிமே நமக்கு எந்த விதமான சிரமமும் இல்லைன்றது தெரியப்படுத்துறபடினால இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசத்துல சாஸ்திரார்த்தங்களை முழுசா சாதிக்கிற இந்த வியாக்கியானத்துக்கு நம்மாழ்வார் எதுக்காக நம்மாழ்வார் அனுதானம் பண்ணது அனுஷ்டிச்சது பிரபத்தி பக்தின்றது அந்த பிரபத்தியினுடைய பலமாக பெருமாளை அனுபவிக்கிறார். அந்த மாதிரி நாமெல்லாம் எப்படி எல்லாம் பெருமாளை அனுபவிக்கணும்ன்றது இருக்கட்டும் நாம் எதை முதல்ல பண்ணி அந்த சரணாகதியை எந்திரமானத்தில் பண்ணி உய்ய வழிவகுத்து கொண்டு அந்த எந்திரமான எப்படி எல்லாம் அனுபவிக்கிறதுன்றத சுவாமி நம்மாழ்வாருடைய ஹிருதயத்தை அப்படியே இந்த வியாக்கியானத்துல பண்ணிருக்க உங்க எல்லோருடையும் சேர்ந்து இந்த நம்மாழ்வாருடைய ஹிருதயத்தையும் மகாபிரகால சுவாமியினுடைய வியாக்கியான வைகரியையும் சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய பாக்யம் பெற்றமைக்கு எப்படி தன்யவாதம் சொல்றதுன்னு தெரியல. மறுபடியும் யதீஸ்வரராக இருந்திருக்கிற சுவாமியினுடைய பிரகால சுவாமியினுடைய திருவடிகளிலே கடியனுடைய பிரணாமங்களை சமர்ப்பித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகம்.